பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். வார வாரம் திங்கட்கிழமைகள்ல மகளிர் சார்ந்த சிறப்பு மருத்துவம் குறித்து பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது தைராய்டு. தைராய்டு அப்படிங்கறது நம்ம ஒரு நோயா தான் பாத்துட்டு இருக்கோம். அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல வந்து நம்மளுடைய உடல்ல நிறைய சுரப்பிகள் இருக்கு, கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு சுரப்பிகளும் நம்ம உடலுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்த சுரந்துகிட்டே இருப்பாங்க. அந்த வகையில தைராய்டு வந்து ஒரு கிளாண்ட், அது வந்து தைராக்சின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், அதுல இருந்து ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோன் பெண்களுக்கு மட்டுமில்ல ஆண்களுக்கும் ரொம்ப தேவையான ஒரு ஹார்மோன் தான். ஆனா பெண்களுக்கு குறிப்பா வந்து மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த ஹார்மோன் கரெக்டா சுரக்கணும். அதே மாதிரி ரொம்ப வந்து முடி உதிரக்கூடாதுன்னா இந்த ஹார்மோன் கரெக்டா சுரக்கணும். இந்த ஹார்மோன் ஏன் ஒழுங்கா சுரக்கிறது இல்லை? நம்மளுடைய தொண்டை பகுதியில் அமைந்திருக்கு இந்த ஹார்மோன். தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது இந்த தொண்டை பகுதியில் அமைந்திருக்கு, அதுல இருந்து தான் அந்த ஹார்மோன் சுரக்குது. ஏன் ஒழுங்கா சுரக்கிறது இல்லை, அதுக்கு நாம என்ன பண்ணணும், குறிப்பா பெண்கள் என்ன தவறு செய்யறாங்க, அந்த ஹார்மோன் ஒழுங்கா சுரக்க விடாம ஏன் டிஸ்டர்ப் பண்றாங்க, இப்படிதான் நம்ம கொண்டு போகணும். ஏன்னா வந்து அது தானா டிஸ்டர்ப் ஆகுறது இல்லை, நாம ஏதோ செய்ததான் அதை டிஸ்டர்ப் பண்ணி ஒழுங்கா சுரக்க விடுறது இல்லை. இது குறித்து என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கான விளக்கங்கள் காத்துட்டு இருக்கு. இந்த விளக்கங்களை தரதுக்காக ஸ்ரீ வர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய மகளிர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா BSMS MD அவர்கள் நம்மளோட இணைந்திருக்காங்க. அவங்களை வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். வந்தாச்சு. நேயர்கள் நம்மள தொடர்பு கொண்டு பேச வேண்டிய தொலைபேசி எண்கள் நல்லாவே தெரியும். இருந்தாலும் பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு நம்பர்ஸ், சென்னை நேயர்கள் 6462828270, வெளியூர் நேயர்கள் 044-1707-77, கைபேசி எண்கள் 944-490-1011, 944-490-1021, வெளிநாட்டு நேயர்கள் 00-91-44-253-9700. இந்த தொலைபேசி எண்களில் நீங்க தொடர்பு கொண்டு இங்க நேரடியா நம்ம டாக்டர் கிட்ட பேசி உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கம் பெறலாம். டாக்டர், தைராய்டு கிளாண்ட் பத்தி போன வாரம் நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க, எதனால பிரச்சனைகள் ஏற்படுதுன்ட்டு. எனக்கு அப்ப ஒரு டவுட் இருந்தது, ஏதோ நம்ம செய்ததான் அதை மாற்றி அமைச்சிட்டோம், நம்ம மேல ஒரு தவறு இருக்கு, உடல் தானாதான் ஒழுங்கா இயங்கிட்டு இருக்கு, அதுல போயிட்டு நம்ம ஏதோ ஒரு மாற்றத்தை செய்துட்டோம். இந்த மாற்றத்துக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா தைராய்டை தாண்டி? ஏன்னா நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க, எங்க ஒரு பிரச்சனை இருக்கோ அங்க மட்டும் பார்க்க கூடாது, அதுக்கு பின்னாடி வேற எங்க பிரச்சனைகள் ஆரம்பிச்சதுங்கிறத பாக்கணும். அந்த மாதிரி இதுக்கும் வேற எங்கேயாவது ஆரம்ப புள்ளி இருக்கா? ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை பற்றி சொல்லும் பொழுது எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. தைராய்டு மட்டும் இல்லை, ஈவன் பிளட் சுகர், பிபி, இது எல்லாமே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னா வந்து வந்துச்சா வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம மெடிசன்ஸ் எடுக்கணும், எல்லாருக்குமே அந்த ஒரு இது. ஸோ எப்போவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஏதாவது ஒரு மருந்துகளோட டெய்லி இருந்தாங்க அப்படின்ட்டு? இல்லை. ஸோ இன்னைக்கு தான் இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் உருவாயிருக்கிறது. எல்லாருமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு மருந்துகளை டெய்லி எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ சாப்பாடு சாப்பிட்றமோ இல்லையோ மருந்துகளை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த தைராய்டு, சுகர், பிபி, இது எல்லாமே. ஆனால் இந்த தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கு வந்து இது ரொம்ப அதிகமாக இன்னைக்கு சூழ்நிலை நிறைய பேருக்கு வருது. எல்லாருமே வந்து உனக்கு தைராய்டு இருக்கா, எனக்கு தைராய்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு போயிடுறாங்க. சில பேர் வந்து ஆமா தைராய்டு இருக்கு, என்ன அதனால என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமை இருக்கு. ஆனால் இந்த தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான காரணம் வந்து தைராய்டு வந்து கம்மியாக சுரக்கிறது மட்டும் இல்லை. ஏன்னா இந்த தைராய்டு வந்து எப்படி ஆக்டிவாக மாறணும், ஒரு சில சமயங்களில் நம்மளுடைய செரிமான சக்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும், நம்மளுடைய கல்லீரலோட செயல்திறன் கம்மியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி நம்மளுடைய லங்ஸ், கிட்னியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், தொடர்ந்து மன அழுத்தம், இந்த மாதிரியான விஷயங்களால தான் முதல் விஷயம் நம்மளோட தைராய்டு வந்து கம்மியாகுது. எப்போ தைராய்டு வந்து கம்மியாகுதுன்னு பாருங்கள், நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா போயிட்டுருக்கோம், திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து உடம்பு வெயிட் போட ஆரம்பிக்கும், செரிமானம் சரியா இருக்காது, கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கும், நிறைய பேருக்கு முடி தொடர்ந்து கொட்ட ஆரம்பிக்கும், உடம்பு வந்து என்னாகும்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு உணரக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வரும்போது முதல்ல போய் உங்களோட தைராய்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தைராய்டோட அளவு வந்து, அதாவது அந்த TSH-ஓட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே உடனே நீங்கள் ஒரு டேப்லெட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் எப்போ ஏற்படுது அப்படின்னா உடல் அளவுலேயோ மனதளவுலேயோ இல்லை நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். சில சமயங்களில் நம்ம அதிகமான அளவு பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கப்பட்ட இந்த உணவு முறைகள், இந்த மூணு விஷயங்களில் தான் முதல்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வருது. என்ன ஆகுது அந்த சூழ்நிலையில், என்ன பண்ணுறோம் நம்ம வந்து, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆகும்பொழுது தான் வரும், தொடர்ந்து லைஃப் லாங் அதை எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க.
ஆனால் அது வந்து ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ உங்களுக்கு தைராய்டு உண்டாகிறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுட்டு உங்களோட செரிமான சக்தியில் கோளாறா, இல்லை நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஏற்படக்கூடிய கோளாறா, இல்லை நீங்கள் சரியான சுவாசம் பண்ணலைன்னா கூட உங்களுடைய தைராய்டில் ஒரு மந்த நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து அதிகமான அளவு மன அழுத்தம், பதட்டம், ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்கும் பொழுது உங்களுடைய கிட்னிலையும் சில சமயங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் உங்களுடைய தைராய்டு வந்து ஆக்டிவான ஒரு தைராய்டா மாறக்கூடிய நிலைமைகள்ல ஒரு பிரச்சனை உண்டாகுது, ஒரு மந்த நிலை. சோ உங்களுக்கு ஒரு மந்த நிலை உண்டாகுதுன்னா இந்த மந்த நிலைக்கான காரணம் என்ன, எனக்கு சரியான தூக்கம் இல்லாதனால நான் வந்து டயர்டா இருக்கேன், இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து நீங்க சரி பண்றதை விட்டுட்டு சோ தொடர்ந்து நீங்க மந்த நிலையில இருக்கிறதுக்கான ஒரு மருந்துகளை எடுத்துக்கிற மாதிரி ஆகுது. லைஃப் லாங் உங்களுடைய தைராய்டும் வந்து நீங்களும் வந்து ஒரு மாத்திரைகளோட டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தைராய்டுக்கு பிரச்சனைகளுக்கு நான் மாத்திரை எடுத்துக்கிறேன், ஆனால் அந்த தைராய்டோட பிரச்சனைகள்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும், அது கூட வந்து ஸ்கின்ல அரிப்பு உண்டாகிறது, முக்கியமாக சன் அலர்ஜி இருக்கும். ஸோ இந்த சன் அலர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வெளியில் சன்லைட்டில் போனாலே வந்து அவங்களுக்கு வந்து அலர்ஜி உண்டாகும். நான் நிறைய பேருக்கு சொல்கிறது வந்து நீங்கள் சன்லைட்டில் டெய்லி 1-30 மினிட்ஸ் ஆகுது இருங்க, இல்லை டாக்டர் எனக்கு சன் அலர்ஜி இருக்குது அப்படின்னு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட தைராய்டோட ஒரு பக்க விளைவுகள் தான். ஆனால் நீங்கள் தைராய்டு மாத்திரையும் எடுத்துகிட்டு இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் முழுசாக சரியாகுதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அப்போ நீங்கள் உங்கள் தைராய்டை சரியான முறையில் நீங்கள் ட்ரீட் பண்ணலைங்கிறது அர்த்தம். ஸோ நான் பார்த்த வரைக்கும் 100 பெண்கள் பார்த்ததுல 2 பெண்களுக்கு தான் வந்து அவங்களுக்கு வந்து தைராய்டு சம்பந்தமான மாத்திரைகள் வந்து தொடர்ந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. மீதி 98% பெண்களுக்கு வந்து அதற்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த நோயிலிருந்து முழுதாக விடுபட முடியுது, அவங்களோட தைராய்டு மாத்திரைகளையுமே வந்து ரொம்ப சீக்கிரமாக நிறுத்த முடியுது. ஏன்னா அவங்களோட செரிமான கோளாறுகள் இருக்கும், அவங்களுடைய கல்லீரலோட செயல்திறன் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க சரியாக தூங்க மாட்டாங்க, காலையில் ரொம்ப நேரம் தூங்குவாங்க, காலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்த வேலையுமே வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு பிரயத்தனப்பட்டு தான் செய்வாங்க, ஒரு ஆர்வத்தோடு பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டயர்னஸ் இருக்கும். இந்த ரைஸ் சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி இட்லி தோசை இந்த மாதிரி அரிசி சம்பந்தமான விஷயங்களை அதிகமான அளவு எடுத்துப்பாங்க, உப்பு சம்பந்தமான விஷயங்களையும் அவங்க அதிகமாக எடுத்துப்பாங்க. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஹாஸ்பிட்டலில் என்ன சினாரியோ நடக்குது அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு பிளட் டெஸ்ட்டோடு வர்றாங்க அப்படின்னா டிஎஸ்ஹெச்சோட அளவு அதிகமாக இருக்கா, ஸோ உடனே இந்த டேப்லெட் எடுத்துக்கோங்க. ஆனால் அது தவறான ஒரு அணுகுமுறை. எப்படி கரெக்டாக அணுகணுங்கிறத நீங்கள் சொல்லித்தரணும் டாக்டர். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, நம்ம பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், இது புதிய தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யாரங்க இது பேசுறீங்க? வணக்கமா, தொடர்பில் இருக்கீங்க, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ, என் பேர் லாவண்யா. எனக்கு ரீசெண்டா சிசேரியன் டெலிவரி ஆச்சு. அதுக்கு முன்னாடி பிஃபோர் பிரெக்னன்சி நான் 25 mg தைராய்டு மாத்திரை எடுத்துட்டு இருந்தேன். டியூரிங் பிரெக்னன்சி கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு. இப்போ நான் 75 mg எடுத்துட்டு இருக்கேன் டியூரிங் பிரெக்னன்சி அண்ட் ஆஃப்டர் தட். 42 days ஆயிடுத்து இது டெலிவரி ஆகி. லவண்யா, உங்களோட வயசு என்ன? 27. ஓகே. ஸோ ஆக்சுவலி நீங்க எக்ஸாக்டா வந்து எப்படின்னா வந்து உங்களுக்கு தைராய்டு வந்து கொஞ்சம் செயல்படுறதுல கம்மியாக இருந்திருக்கு. எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி ஆகும்பொழுது உடம்புல ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாகும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா தைராய்டோட அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டெலிவரி, அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட தூக்கம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. இந்த விஷயங்களால் என்னாகும் அப்படின்னா வந்து திருப்பியும் தைராய்டோட அளவை வந்து அதிகப்படுத்துவாங்க. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதல் விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இந்த தைராய்டு வந்து இப்போ நார்மலாக தான் இருக்குது, உங்களுடைய செரிமான சக்தி நார்மலாக இருக்குது, உங்களுடைய கல்லீரல் சரியாக செயல்படுது அப்படின்னா உங்களோட தைராய்டு மெடிசனோட அளவை ஓரளவு நீங்கள் நார்மலாக குறைக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதாவது ஒரு 50 mics நீங்கள் எடுத்துகிட்டு, ஆனால் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சில சப்போர்ட்டிவ் திங்ஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடியது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் ஓம்கார பிராணாயாமம் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களோட இந்த விசுத்தி சக்கரவை ஆக்டிவேட் பண்ணும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் பண்ணும்பொழுதும். ஸோ தைராய்டுக்கு முதல்ல வந்து டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட் நம்ம பண்ணணும். ஸோ இவ்வளோ நாளும் இந்த தைராய்டை செயல்பட விடாமல் என்ன பண்ணினது,
ஸோ இந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் டீடாக்ஸிஃபை பண்ணினோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தைராய்டை வந்து முழுதாகவே விட்டுடலாம் அந்த தைராய்டு மெடிக்கேஷன்ஸ். யூஸ்வலாகவே ப்ரெக்னென்சியில் எல்லாருக்குமே தைராய்டோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாகும், முன்னாடியே தைராய்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும், சில பேருக்கு புதுசாக அப்போ தான் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அது தைராய்டு சுரப்பியில் ஏற்படக்கூடிய மாற்றம் இல்லை. ஸோ தைராய்டு வந்து அதாவது நம்ம உடம்புல செயல்படுறதுக்கு ஒரு குளோபுலினோட வந்து சேர்ந்து வந்து இணைஞ்சு தான் வந்து செயல்படணும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே உடம்புல அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஈஸ்ட்ரோஜன் போய் ஈர்த்துரும். ஸோ அதனால நமக்கு இது வந்து செகண்டரியாக நம்ம உடம்புல தெரியக்கூடிய விஷயம் தான். ஸோ நீங்கள் இதுக்கு லைஃப் லாங்காக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் குழந்தை இருக்கிறதுனால உங்களோட தூக்கம் கொஞ்சம் தடைப்படும். ஸோ அதனால் உங்களை வந்து கரெக்டான தூக்கம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட தைராய்டோட டோஸை வந்து பாதியாக குறைச்சிடலாம். அதுக்கடுத்து 3 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் விட்டுடலாம் உங்களோட தைராய்டை. ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு வந்து சில டயட்டும் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் மதர் ஃபீல்டில் இருப்பீங்க. ஸோ அதனால் அதற்கு சப்போர்ட்டிவான சில விஷயங்கள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட தைராய்டு மெடிசன் நீங்கள் கண்டிப்பாக நிறுத்திடலாம். நீங்கள் தைராய்டு உங்களுக்கு வந்திருக்க தைராய்டு வந்து செகண்டரி தைராய்டிசம் தான், லைஃப் லாங் நீங்கள் இதுக்கு மருந்து எடுத்துக்க வேண்டுங்கிற அவசியமே கண்டிப்பாக கிடையாது. நிச்சயமா லாவண்யா உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. பேக்ட்ராப்ல நம்பர் இருக்கு, இருந்தாலும் உங்களுக்காக ஒரு தடவை நான் நம்பர் சொல்றேன். டாக்டர் சொன்ன மாதிரி அந்த டீடாக்சிபிகேஷன் எப்படி செய்யணுங்கிறத பத்தி டாக்டர் சொல்லி தருவாங்க, அதற்கான மருந்துகளும் அவைலபிளா இருக்கு. நீங்க கால் பண்ணீங்கன்னா அவங்க எப்படி செய்யணும், என்ன மாதிரியான மருந்துகள் எங்க வாங்கணும் அப்படிங்கறதையும் சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களால போய் வாங்க முடியலன்னா வீட்டுக்கேவும் அனுப்பி வைப்பாங்க. போன் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா, 9500946631 9500946 32. இந்த நம்பர்ஸ்லயும் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லனா நீங்க 9500946634 9500946635 9500808059 இந்த நம்பர்ஸ்லயும் நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா. அடுத்தது ஒரு காலர் இருக்காங்க டாக்டர், நம்ம பேசலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யாரெங்க இது பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் அம்சுவர்லிங்க, சண்டிகர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே அம்சுவலி, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்கம்மா. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். அம்சுவலி சொல்லுங்க. எனக்கு முதல் தடவை கன்சீவ் ஆயிருக்குங்க, 8 மாசம் நடந்துட்டு இருக்கு. சரிங்க. தைராய்டு மாத்திரை கொடுத்துருக்காங்க, அது எதுக்காக கொடுத்துருக்காங்க என்னன்னு தெரியல. தொடர்ந்து மீங்குவாங்களா என்னன்னு தெரியல. தெளிவு டார்கெட் கேட்டா தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிரெக்னன்சி டைம்ல வந்து தைராய்டு சில பேருக்கு அப்பதான் புதுசா வரும் உங்களுக்கு சரிங்களா. சோ அதனால இப்ப தைராய்டு எடுத்துக்க வேண்டிய அந்த மாதிரி சொல்லிருப்பாங்க. ஃபேமிலில உங்களுக்கு யாருக்காவது தைராய்டு இருக்குங்களா? அப்படி இல்லைங்க. ஓகே. சோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பீரியட்ஸ்ல ஏதாவது இர்ரெகுலர் அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுங்களா? இல்ல, அதெல்லாம் ரெகுலரா வந்ததா. உடம்பு weight ஏதாவது இன்கிரீஸ்டா இருந்துச்சா உங்களுக்கு? இல்ல, நார்மல் weight தான். ஓகே. சோ இப்போதான் 8th மாசத்துல இருந்து அவங்க எடுத்துக்க சொல்லிருக்காங்களா? நார்மல்ல இருந்து 3 மாசத்துல இருந்து செக் பண்ணி செக்அப் போயிட்டு இருக்கு, அப்ப இருந்தே குடுத்துறாங்க. சரிம்மா. அதாவது என்னன்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 3 மாசம் மட்டும் சில பேருக்கு தைராய்டோட அளவு வந்து கம்மியா சுரக்கிற மாதிரி அவங்க டெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அதனால உங்களுக்கு அந்த மாத்திரை கொடுத்துருக்காங்க சரிங்களா. சோ இப்ப 8th மாசத்துல இருக்கீங்கன்னா இன்னும் 2 மாசம் மட்டும் நீங்க அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க தைராய்டு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல, தொடர்ந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா உங்களுக்கு ஃபேமிலி வைஸும் இல்ல, உங்களுக்கு அதுக்கான எந்த சிம்டம்ஸும் இல்ல. இயல்பாவே வந்து உங்களுக்கு பிரெக்னன்சி டைம்ல வந்து நிறைய பேருக்கு வந்து தைராய்டு கம்மியா தான் காமிக்கும். அது வந்து இயற்கையாவே நமக்கு அப்படிதான் இருக்கும். சோ நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதனால இன்னும் 2 மாசம் மட்டும் உங்களோட தைராய்டை நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒன்ஸ் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா நீங்க தைராய்டு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பட் இந்த தைராய்டு எதனால உண்டாச்சுன்னு நீங்க பாக்கணும். ஒருவேளை நீங்க புதுசா ஒரு இடத்துக்கு மாறினதுனால மனதளவுல ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த டைம்ல உங்களுக்கு அந்த மாதிரியான தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாயிருக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து நீங்க லைஃப் லாங் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது சரிங்களா. ஸோ உங்களுக்கு நீங்க இந்த பிரெக்னன்சி எப்ப புதுசா இடம் மாறி இருந்தீங்களா? மனதளவுல ஏதாவது ஒரு பயம் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருந்துச்சா?
ஓகேம்மா. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த ப்ரெக்னன்சி அப்போ இந்த மாதிரி உண்டாகும். ஸோ இன்னும் 2 மாதம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் அதுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் தைராய்டு வந்து கம்மியாக சுரக்கலை, உங்களோட ஈஸ்ட்ரோஜனோட அளவு தான் அதிகமாக இருக்குது. அது வந்து உங்களோட ரத்தத்தில் வந்து தைராய்டு கம்மியாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் டெலிவரி ஆன பிறகு இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தோடும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போவே. சரிங்களா? ரொம்ப நன்றி. ரொம்ப சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்ட்டு எங்க சைட்ல இருந்து நாங்க வாழ்த்துறோம் டாக்டர். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். நேர்களே அடுத்ததா ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில வரப்போறது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். பழைய நம்பர்த்தே வருது புது நம்பர். பிபிஎம்எம் மகளிர் கல்லூரி குழுமம் வழங்கும் ரகரம் தமிழுக்கு சிகரம். வழங்குவோர் பிபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமம். பரிசுகளை வழங்குவோர் இந்திரா அக்ரோடெக் புதிய பசுமை புரட்சி. வத்தை பெட்டி குச்சி மெல்ல மெல்ல ஓடிவா, விரசா வந்து சுத்தி சிக்கி முக்கி கல்ல உரசி பார்த்து ஓடிப்போ. ஒண்ணு ஒண்ணு ஓடிவா. டேங்கப்பா டேங்கப்பா டேங்கப்பா. டிசம்பர் 23 விவசாயிகள் தினத்தை முன்னிட்டு நாங்க இப்பதான் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படிப்பட்ட சங்கினை நமது சென்னை மாநகரில் அம்பத்தூர் டன்லப் பகுதி என்று சொல்லப்படக்கூடிய பகுதியிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7 மணி முதல் 9 மணி வரையில் இலவசமாக எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கின்றோம். பிபிஎம்எம் மகளிர் கல்லூரி குழுமம் வழங்கும் ரகரம் தமிழுக்கு சிகரம் சனிக்கிழமை தோறும் பிற்பகல் 12:05 பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. வெல்கம் பேக். இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய மகளிர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்காங்க. தைராய்டு குறித்த நேயர்களின் கேள்விகளுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம் டாக்டர். டாக்டர், இப்ப தைராய்டு எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படிங்கறத சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க, என்ன பண்ணணுங்கறத பத்தி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்துட்டாங்க, பேசலாம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ மேடம், நாங்க அம்பத்தூர்ல இருந்து சுஜாதான்னு பேசுறேங்க. ஓகேம்மா, உங்களுடைய கேள்வியை சொல்லுங்கம்மா. மேடம், நான் ஒரு 5 இயர்ஸ் தைராய்டு டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்க. ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி 150 சாப்பிட்டு இருந்த விடம் இப்ப 100 பண்ணாங்க. போன மந்த்ஸ் தான். எந்த மாத்திரை 100, 150, 50 எது சாப்பிட்டாலும் ஒரே முதுகு வலி மேடம், முதுகு வலி, முட்டி வலி, அப்புறம் இந்த விரல்கள் கை விரல்கள் எல்லாம் வலிக்குது. தூங்கி இருந்தாலே அதான் மேடம். எவ்வளோ இப்ப போனா ஒண்ணு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றாங்க, இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்குன்றாங்க. ஆனா எது எந்த ஒரு டேப்லெட் எடுத்துக்கினாலும் கால்சியம் எடுத்துட்டாலும் இந்த வலிங்களே குறைய மாட்டேங்குது மேடம். சுஜாதா, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? 30 மேடம். எனக்கு 30 வயசு ஆகுதுங்க. ஃபேமிலி வைஸ் தைராய்டு பிரச்சனை இருக்கா? ஆமா மேடம், எங்க அப்பாவுக்கு 10 வருஷமா இருக்குங்க. சரி, அப்பாவுக்கு 10 வருஷமா டேப்லெட் எடுத்துட்டு இருக்காரு அப்பா. சரி, இப்ப உங்களுக்கு இந்த தைராய்டு வந்து 5 வருஷமா இருக்கு இல்லையா? எனக்கு 5 வருஷம். இந்த தைராய்டு வர்றதுக்கு முன்னாடி வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருந்துச்சா உங்களுக்கு? பீரியட்ஸ்ல எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல மேடம். நல்லா இருந்த, திடீர்னு ரொம்ப வெயிட் குறைஞ்சிட்டேன் மேடம். அப்படியே ரொம்ப மெலிஞ்சி போயிட்டேன். அந்த ஒரு ரொம்ப ஏன் இப்படி ஒரு எலும்பு மாதிரி ஆயிட்டோம் அப்படின்ட்டு ஒரு டவுட்ல செக் பண்ணனால அந்த மாதிரிதான் எங்க அப்பாவும் ஆயிட்டாரு. சரி, ஓகே. அதனால நாங்க ஒரு டவுட்ல செக் பண்ணி பார்த்தா தைராய்டு இருக்கு அப்படினு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ தைராய்டு. ஓகே, சொல்லுங்க. அப்பக்கு இருந்து நான் டேப்லெட் எடுத்துதான் மேடம் இருக்கேன். ஆனா வலினா இந்த விலா எலும்புகள் எல்லாம் வலிக்குதுங்க மேடம். சரிம்மா, இப்போ உங்களுக்கு வந்து அந்த தைராய்டு வரும் பொழுது அது வர்றதுக்கு முன்னாடியோ வந்து செரிமான சக்தியில ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுங்களா?
அப்ப அவ்வளவா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கவனிக்கல, அந்த ப்ராப்ளம் வருதுங்க. இப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. ஓகே, சோ உங்களோட பசி தூக்கம் எல்லாம் எப்படி இருக்கு? பசி வந்து லெவலா தான் நடந்திருக்கு, ரொம்ப எல்லாம் எடுக்க மாட்டேங்குது. சாப்பாடு பார்க்கும் போதே ஒரு டைம் ஒவ்வொரு டைம் ஏன் சாப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, நிறைய சமயத்துல நீங்க ஆழ்ந்து மூச்சு விடுற மாதிரி பெருமூச்சு அதிகமா எடுக்கறீங்களா அடிக்கடி? ஆமாங்க ஆமாங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மூச்சு விடுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டைம்ல. சரிங்கம்மா, ஏன்னா உங்களோட பிரச்சனைகள் வந்து, ஏன்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி தைராய்டு பிரச்சனைகளை தாண்டியும் உங்களுக்கு வந்து உங்களோட சுவாசத்துல சில பிரச்சனைகள் இருக்கு. உங்களுக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்னா வந்து நம்மளோட தைராய்டு வந்து ஆக்டிவா கன்வெர்ட் ஆகுறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு தைராய்டு உண்டாயிருக்கலாம். ஸோ அப்பாவுக்கும் அதே மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறப்போ ஒன்ஸ் நீங்க அந்த மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட தைராய்டு எந்த வேலையும் செய்யாது. அதுக்கப்புறம் நீங்க பர்மனண்டான நீங்க தைராய்டு நோயாளியா ஆயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு நான் ஒரு சில கேள்விகள் கேட்கும் போது எங்க அந்த பிரச்சனைகள் இருக்குன்னு தெளிவா தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த விஷயத்த நம்ம சரி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட தைராய்டு திருப்பி நார்மலுக்கு வந்துடும். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள்ல இன்னும் வந்து உங்களுக்கு உங்களுடைய பிபி எப்படி இருக்கு, உங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, இல்ல உங்களுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ரைட் சைடுல இந்த பக்கம் வயிறு வலி அப்படியே பேக்ல இடுப்பு வலியா இருந்ததுங்க. சரிங்க, நீங்க தொடர்ந்து தைராய்டு மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது இல்ல தைராய்டு பிரச்சனைகள் தொடர்ந்து சரியா ட்ரீட் பண்ணாம இருக்கும் பொழுது உங்களுடைய போன்ஸ் எல்லாமே வந்து ஒரு உளுத்து போன மரக்கட்டை மாதிரி ஆயிடும். எங்கெல்லாம் பாசிபிள் இருக்கோ முக்கியமா கழுத்துல அப்புறம் இடுப்புல நிறைய பேருக்கு வந்து வலி உண்டாகும். சோ அந்த எலும்பு தைல இருந்து தாங்க, கழுத்துல இருந்து தாங்க அப்படியே முதுகு வரைக்கும் வருது. காலையில எழுந்திருச்சா கொஞ்சம் நல்லா இருக்காது, சாயங்காலம் ஆக 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 வலி. சுஜாதா, நீங்க வழியில ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது, உங்களோட வாய்ஸ் அந்த மாதிரி கேக்குது. சோ இந்த பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு இருக்கு, தைராய்டும் சரி பண்ண முடியும். தைராய்டுனால வரக்கூடிய இந்த எலும்பு சம்பந்தமான தேய்மானம், அதாவது 30 வயதுல உங்களுக்கு இந்த அளவுக்கு வலி வருது அப்படின்னா உங்களுடைய எலும்புகள் ரொம்ப பலகீனமா இருக்கு. சோ இன்னும் சொல்ல போனா உங்களுடைய ரத்தத்துல விட்டமின் D3 நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய சுவாசத்தையும் நம்ம கொஞ்சம் சரி பண்ணோம் அப்படின்னா நீங்க தைராய்டு மெடிசன்ஸ் தொடர்ந்து எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. உங்களுடைய எலும்பு வலி சம்பந்தமான பிரச்சனைகளும் ஈஸியா வெளிவந்துட முடியும். உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க ஒரு தடவை என்ன நேரா வந்து பார்க்க முடியுமான்னு பாருங்க. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளை நான் அம்பத்தூர் வரேன். ஸோ ஒரு தடவை நேரா வந்து பாருங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுடைய அதாவது உங்களுடைய சுவாசத்தை சரி பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி 50, 100, 150 நீங்க டேப்லெட் எடுத்துக்க வேண்டிய விஷயமே வராது. ஏன்னா அது சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை, அதனாலதான் உங்களுக்கு வந்து அது ஃபிளக்சுவேஷன் காமிச்சிட்டே இருக்கு. ஸோ அந்த மெத்தட்ல உங்களை சரி பண்ணனா உங்களுடைய எலும்புகள் வந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்து பலமடையும். இன்னும் சில உணவு பழக்க வழக்கங்களும் உங்களுக்கு நான் சொன்னேன், அதே மாதிரி சில பிராணாயம பயிற்சி முறைகளும் உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அப்பா மாதிரி நீங்க தொடர்ந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்காது. முடிஞ்சதுன்னா ஒரு தடவை நேரம் வந்து பாருங்க. நிச்சயமா நேரில் வந்து பார்க்கறதுக்கான நம்பர்ஸ் பேக்ராப்ல இருக்குமா, இருந்தாலும் உங்களுக்காக ஒரு முறை சொல்றேன். 9500946631 இல்லைனா 9500946632 இந்த ரெண்டு நம்பர்ஸ்ல நீங்க காண்டாக்ட் பண்ணி பேசலாம். டாக்டர்ஸ் தான் எடுப்பாங்க, இன்னும் டீட்டெயில்டா உங்ககிட்ட விஷயங்கள் கேட்டுக்குவாங்க. ஒரு முறை நீங்க நேரில் வந்து பார்க்கறது நலம், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்கான கன்சல்டேஷன் ஃப்ரீ தான். அதனால என்னதான் பிரச்சனை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க கிளியரா லைஃப் லாங் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு இருக்காங்க. இதை விட நல்ல விஷயம் வேற எதுவுமே இருக்காது மார்னிங் டைம்ல உங்களுக்கு. டாக்டர், இப்ப நீங்க சொல்றது வச்சு பார்த்தா இந்த டைம் சீசனல் டைம்ல வந்து நிறைய பேர் வீசிங் வரும். இந்த நவம்பர் டிசம்பர் மார்கழி மாசம் ஆரம்பிச்சதுன்னா கையில பஃபோட சுத்தக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களுக்கும் தைராய்டு இருக்குதுன்னா இந்த ஃபிளக்சுவேஷன்ஸ் வருமா, இல்ல இதனாலதான் அவங்களுக்கு தைராய்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இவங்களுக்கு சொல்லும் பொழுது நான் கேட்டது வந்து மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கான்னு கேக்கல. அவங்களுக்கு வந்து அடிக்கடி பெருமூச்சு எடுப்பாங்க. சோ அதாவது ஒரு அவங்களுக்கு நார்மலான மூச்சு எடுத்துட்டு இருப்பாங்க, ஒரு அடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவங்களை அறியாம ஒரு மாதிரி பெருமூச்சு எடுப்பாங்க. சோ அப்ப வந்து அவங்களுக்கு லங்ஸுக்கு தேவையான அளவு வந்து ஆக்சிஜன் வந்து அவங்களால எடுத்துக்க முடியல. ஸோ அதை தாண்டி என்ன ஆகும்னா சில பேருக்கு வந்து அவங்களுக்கு அந்த இன்னும் சில பிரச்சனைகளாலையும் அந்த விஷயம் வரும். பட் இது வந்து எக்ஸாக்டாக வந்து அவங்களுக்கு வந்து அதாவது அவங்களுக்கு ஆஸ்மா வீசிங் அப்படிங்கிறதுனால இல்லை, ஆனால் நிறைய ஆஸ்மா வீசிங் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப காமனாக இருக்கும். தைராய்டு வந்த பிறகு நிறைய பேருக்கு அந்த தும்மல் விஷயம் எல்லாம் ரொம்ப அதிகமாக வரும். இப்போ தைராய்டு அப்படிங்கிறது வந்து ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி, உங்க உடம்புல நோய் என்ட்ரி ஆகிறதுக்கு இது எல்லாமே இந்த விசிட்டிங் கார்டை வச்சு எல்லா நோயும் வரும். நிறைய பேருக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த காலையில் எழுந்தவுடனே தொடர்ந்து தும்மல் வர்றது, ஸோ சைனசைட்டிஸ் வர்றது, அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்னா அது வந்து சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைகள், அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள். ஆனால் உங்க தைராய்டு சரியா செயல்படாததுனால உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியோட அளவு ரொம்ப கம்மியாகும். ஸோ அதனால வரக்கூடிய பக்க விளைவு தானே ஒழிய அதுக்கப்புறம்
நம்ம தொடர்ந்து நிரந்தரமா சைனஸ் நோயாளி ஆயிடும், அதுக்கான மருந்துகள் எடுத்துப்போம். ஓகே, ஒரு நோயை எப்படி வித்தியாசமா அணுகலாம், எங்க பிரச்சனை இருக்குங்கறத கிளியரா சொல்லிருக்கீங்க டாக்டர். இதுவரைக்கும் யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க தைராய்டுக்கும் கோல்டுக்கும் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கறது. அடுத்ததா சிதம்பரத்துல இருந்து மலர்விழிங்கிற நேர் இருக்காங்க, பேசலாம். மலர்விழி மேம் வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, உங்க கேள்வியை கேட்கலாம். தொடர்பில் இருக்கீங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வியை கேளுங்க மேடம். சிதம்பரத்துல இருந்து மலர்விழி பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா. 12 வருஷமா தைராய்டு மாத்திரை சாப்பிட்டு மேடம். சரிங்க, அதே பவர்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, மலர்விழி செக் பண்ண போனா உடம்பு குண்டா இருக்கு. என்ன வயசு ஆகுது மலர்விழி உங்களுக்கு? 43 வயசு ஆகுது, 67 கிலோ வெயிட் இருக்கா மேடம். சரி, சோ இந்த தைராய்டுனால உங்களுக்கு வந்து உடம்பு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? ஆமா மேடம். ஓகே, உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கா? என்னமா உங்களுக்கு தலைமுடி கொட்டுறது, இதே மாதிரி கழுத்தை சுத்தி கருப்பாகிறது? ஆமா மேடம், தலைமுடி ரொம்ப கொட்டிச்சு, எழுந்திருக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கா இல்ல ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கா? தலைவலி வர்றது, அதாவது பிரஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஆகுது, மார்பு எல்லாம் கனமா இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு? எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் இரெகுலரா தான் இருக்கும், உடம்பு வெயிட் குறையாது, ரொம்ப டயர்டா இருக்கிறது, முடி கொட்டுறது, இது எல்லாமே இருந்துட்டே இருக்கும். முதல் விஷயம் நீங்க பண்ண வேண்டியது வந்து சாப்பாட்டுல வந்து அதிகமான அளவு வந்து வெள்ளச்சக்கரை சேர்த்துக்காதீங்க, பால் பால் சார்ந்த பொருட்கள் அதிகமா வேண்டாம், சிக்கன் வேண்டாம், பிளாஸ்டிக் பாத்திரங்கள்ல சூடான பொருள் வச்சு சாப்பிடாதீங்க. நீங்க வந்து கடையில தான் காய்கறி வாங்கி சாப்பிடுறீங்க அப்படின்னா வந்து இந்த காய்கறிகளை நல்லா தண்ணியில உப்பு போட்டு அந்த தண்ணியில வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை எடுத்துக்கோங்க, சிக்கன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்க உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாகறதுக்கான காரணங்கள். இது கூட உங்களுக்கு தூக்கத்திலையும் சில பிரச்சனைகள் இருக்கும் கண்டிப்பாக, அதாவது கால நேரத்துல அதிகமான அளவு தூக்கம் இருக்கும், மத்தியானம் ஆனாதான் உங்களுக்கே வந்து நீங்க சில வேலைகளை யோசிச்சு நீங்க ஒரு விருப்பத்தோட செய்வீங்க. சோ இந்த விஷயங்களும் இருக்கும். சோ இதுக்கும் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை வந்து நீங்க கொஞ்சம் வந்து எல்லாமே ஆவியில வேக வச்ச உணவா எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் விஷயம் உங்களுக்கு இந்த டயர்ட்னஸ் போக ஆரம்பிக்கும். ஸோ அது கூட கொஞ்சம் வயிறை கிளீன் பண்ணக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சில அந்த தைராய்டு, அதாவது நம்ம ஹாஸ்பிட்டலில் தைரக்ஸ் கேப்சூல்ஸ் அண்ட் பில்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா தைராய்டு வந்து எந்த விஷயத்தினால ஒர்க் ஆகலை, ஏன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸால தான் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால தான் நீங்கள் அந்த மாத்திரை எடுத்துக்கிட்ட போதும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் முழுசாக சரியாகலை. அதை சரி பண்ணக்கூடிய மருந்துகள் உங்களுக்கு கொடுத்தோன்னாலே வந்து ஓரளவு நீங்கள் நார்மலுக்கும் வந்துட முடியும், உங்கள் உடம்பு வெயிட்டும் குறையும், பீரியட்ஸும் ரெகுலர் ஆகும், முக்கியமாக உங்களால் வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும். டாக்டர், ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இந்த ஈஸ்ட்ரோஜன் ஏன் வந்து அதிகமா சுரக்க ஆரம்பிக்குது, அந்த ஹார்மோன் ஏன் பர்டிகுலர்லி அதிகமா சுரக்க ஆரம்பிக்குது, அதற்கான காரணங்கள் ஏதாவது இருக்கு? இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா வந்து எந்த ஒரு விஷயமே வந்து அதுக்கான காரணம் இல்லாம நம்ம உடம்புல வந்து உண்டாகாது. இன்னைக்கு சொல்ல போனோம்னா இப்போ ஒரு நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு நாய் வந்து நம்மளை வந்து துரத்த வருது அப்படின்னா வந்து ஒன்று நம்ம ஓடணும், இல்லை வந்து அதை திருப்பி அடிக்கிற அளவுக்கு நம்ம பலமான ஆளாக இருக்கணும். ஸோ இது வந்து நம்ம உடம்புல இயற்கையாகவே நடக்கக்கூடிய மெக்கானிசம். ஸோ இதுக்கு நம்ம உடம்புல வந்து நம்ம ஆதி காலத்தில் வந்து காட்டில் வேட்டையாடி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இதுக்கான ஒரு சில ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல இருந்துச்சு. ஸோ அந்த ஹார்மோன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரினல்ங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கும்போது இது வந்து நம்ம ரோட்டில் பார்க்கும்போது ஒரு பயம் ஏற்படுறதுனால வரக்கூடியது. இதே விஷயம் வீட்டில் யாராவது திட்டினாங்களோ இல்லை ஆஃபீஸில் யாராவது திட்டினாங்களாலும் அதே மாதிரியான ஒரு மாற்றம் தான் உடம்புல நிகழும். ஸோ உடல் அளவில் இருந்தாலும் சரி மனதளவில் இருந்தாலும் சரி சில கெமிக்கல்ஸ் உள்ளே போனாலும் சரி நம்ம உடம்புல வந்து இந்த அட்ரினலிங்கிற ஹார்மோன் தான் அளவுக்கு அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த தைராய்டு வந்து ரொம்ப சப்ரஸ் ஆகிடும். ஸோ இந்த அட்ரினலின் ஹார்மோன் அதிகமாக இருக்கும்போது என்னாகும்னா நம்ம ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் வர்றதோ இல்லை நம்ம உடம்புல அதிகமான அளவு சுகர் வந்து உண்டாகிறதோ இது எல்லாமே காமனாக இருக்கும். ஸோ அதனால தான் மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து உணவு பழக்க வழக்கத்தில் இன்றைக்கி ஏற்பட்ட மாற்றங்களால் நிறைய உண்டாகுது. ஆனால் 50% பெண்களுக்கு மன அழுத்தத்தினால தான் உண்டாகுது. ஏன்னா நம்ம உடம்பு எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் நார்மலாக இப்போ ரெஸ்ட்டாக உட்காந்து நீங்கள் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது உங்களோட தைராய்டு வந்து அந்த வேலையை செய்யும். ஆனால் நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது இந்த தைராய்டு செய்ய வேண்டிய வேலையை உங்களுடைய அட்ரினலின்கிற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அந்த ஹார்மோன்ஸ் தான் அந்த வேலையை செய்யும். ஸோ பெரும்பாலும் நீங்கள் நல்லா தூங்குனீங்க அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் உடம்புலேருந்து வெளியே போயிடும், உடம்புலேருந்து வெளியே அனுப்பிச்சிடும் நம்மளோட கல்லீரலோட வேலை. ஆனால் நம்ம சரியாகவும் தூங்குறது கிடையாது, எப்போவுமே நம்மளை யாராவது ஒருத்தர் துரத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலைமை இருக்கும்போது உங்கள் தைராய்டு வந்து அந்த வேலையவே செய்யாது, உங்களோட அட்ரினல் தான் அந்த வேலையை செய்யும். அப்போ ஈஸ்ட்ரோஜன் ஆட்டோமேட்டிக்காக டாமினன்ட் ஆகும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளட்டில் கொலஸ்ட்ரலோட அளவு அதிகமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், உடனே கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கான மாத்திரையை சாப்பிடுவோம். இல்லை, இந்த அட்ரினல் ஏற்படக்கூடிய ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், அதிகமான அளவு பதட்டம் இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் வந்து நீங்க தனித்தனியான ஒரு மாத்திரைகள், தனித்தனியான ஒரு ட்ரீட்மெண்ட் இல்ல, உங்களுடைய மன அழுத்தத்தினாலையும் உங்க உடம்புல தங்கி இருக்கக்கூடிய இந்த டாக்ஸின்ஸ்னாலையும் தொடர்ந்து நம்ம மனப்பதட்டம், அதே மாதிரி நம்ம உணவு பழக்க வழக்கத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இந்த விஷயங்களால தான் அது உடம்புல தங்கியிருக்கு. அதை சரி பண்ணாலே உங்களுடைய பிளட் ப்ரெஷர்லாம் நார்மலுக்கு வந்துடும், உங்களுடைய பிளட் சுகரும் நார்மலுக்கு வரும். ஸோ இந்த முறையில் அணுகணும் அப்படின்னா நீங்கள் லைஃப் லாங்கு எந்த நோய்க்குமே மருந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நிச்சயமா டாக்டர், ஏன் வந்து சித்த ஆயுர்வேத மருத்துவம் உடலை வந்து இவ்வளோ அழகா பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுடைய பதில் வந்து தெரியுது. அடுத்து நளினாங்கிற நேயர் இருக்காங்க, சென்னையிலேருந்து பேசலாம். நளினா மேம் வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, டாக்டர் இருக்காங்கம்மா. வணக்கம்மா, உங்களுடைய டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா குறைச்சிருங்க, குறைச்சிட்டு டாக்டர் கிட்ட போன்ல மட்டும் பேசுங்கம்மா. வணக்கம் நளினா, சொல்லுங்க. வணக்கம், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் செக் பண்ணும்போது பிபி இருந்தது, ஆஃபீஸ்ல ஹெல்த் செக்அப் பண்ணாங்க. அப்போ பிபி இருக்கு, நீங்க பிபி டேப்லெட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொலஸ்ட்ரால் இருக்கு, கொஞ்ச நாள் கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னாங்க. எல்லாத்துக்கும் டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருந்தாரு, கொஞ்ச நாள் எடுத்து போய் எதுக்குமே இப்ப டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நான் வந்து அவங்க வந்து நீங்க டேப்லெட் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறேன். அவருக்கு வந்து அது ரொம்ப இரிட்டேட் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாரு, பிடிக்கல அவருக்கு மாத்திரை சாப்பிட வேணாம் அப்படின்னு. ஓகே, ஸோ அவங்க இயல்பாகவே சாதாரண விஷயத்துக்கு அதிகமான அளவு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகிறதோ இல்லை பதட்டமாகிறது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கா? ரொம்ப கூலாக. ஓகே, ஸோ பட் இந்த தைராய்டு வந்து நீங்கள் இப்போ அவருக்கு முதல்ல வந்து வீசிங் இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ பிபி இருக்கு. ஸோ என்ன வயசாகுது அவங்களுக்கு? 36 இருக்கு. இப்போ மெடிசன்ஸ் எதுவும் எடுத்துக்கிறாங்களா? அதனால இப்ப மறுபடியும் தைராய்டு டெஸ்ட் எடுத்தோம். தைராய்டு ஒரு டேப்லெட் போட்டுட்டு வாங்க, ஒரு மந்த்க்கு அப்புறம் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கினோம்னா எடுத்துட்டு போனோம், எல்லாமே நார்மலா இருக்கு.
வீசிங் வர மாதிரி இருக்கிறது, அதிகமான அளவு அலர்ஜி இருக்கிறது, அதே மாதிரி பிபி கொலஸ்ட்ரால் இதெல்லாமே இருக்கிறது வந்து அதோட பக்க விளைவுகளா தான் வருது. பட் இதுக்கு என்ன ரீசன் முதல்ல அவங்க கிட்ட பேசும்போது இன்னும் தெளிவா தெரியும். அவங்களோட செரிமான சக்தியில ஏற்பட்ட கோளாறுனால முதல்ல வந்ததா, இல்ல அவங்களுடைய சுவாசம் சரியா இல்லாமனால வந்ததா, இல்ல இயல்பாவே கொஞ்சம் பதட்டப்படுறவங்க வந்து வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க ஒரு சிலர். சோ அந்த மாதிரி பதட்டப்படும் போது அவங்களுடைய கிட்னிக்கு வந்து அதிகமான அளவு ரத்தப்போக்கு இருக்கும். சோ இந்த மாதிரியான விஷயங்களால வந்துச்சா அப்படிங்கறத இன்னும் தெளிவா பார்த்துட்டு இதுக்கு என்ன காரணம்ங்கறத தெளிவா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒன் பை ஒன் வந்து வர்றது வந்து கண்டிப்பாக உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. சோ அதனாலதான் அந்த கொலஸ்ட்ராலும் அதிகமா இருக்கு. சோ அதை சரி பண்ணினோம் அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு வந்து இந்த தைராய்டோட பிரச்சனைகள் நார்மலா இருக்கும். இன்னொன்னு வந்து அவங்களுக்கு அது கூட இந்த கட்டியும் இருக்கும்னு நீங்க சொல்றது வந்து அயோடின் வந்து ரொம்ப கம்மியா நீங்க எடுத்துக்கிற மாதிரியோ, இல்ல அயோடின் வந்து நீங்க உங்க தண்ணியில இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஃப்ளூரைடோ ஏதாவது ஒன்று ரீப்ளேஸ் பண்ண மாதிரியான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அதையும் வந்து நம்ம சரி பண்ணக்கூடிய விஷயங்கள். யூஸ்வலா உங்களோட தண்ணியில வந்து நெல்லி வற்றலோ இல்ல தேட்டான் கொட்டையோ போட்டு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு டாக்ஸிக்கான வந்து மினரல்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னாலே அவங்க வந்து ரிட்டர்ன் நார்மலுக்கு வந்துடலாம். தொடர்ந்து இந்த பிரச்சனையை அதிகமாக்கிட்டே போகாதீங்க. அவங்களோட பிளட் ரிப்போர்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு தடவை வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிச்சயமாமா, டாக்டர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டி இருக்குங்கிறதுனால உங்க ஹஸ்பண்ட் டைரக்டா பேசினாவே ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வந்து நீங்க டாக்டரை பார்க்கலாம். சென்னையில இருந்து கால் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அதனால சென்னையிலவையும் நம்மளுடைய கிளினிக் கோடம்பாக்கத்துல இருக்கு, அம்பத்தூர்லயும் இருக்கு, அண்ட் திருவள்ளூர்லயும் இருக்கு. நீங்க எங்க பக்கத்துல இருக்கீங்களோ நீங்க அங்க வந்து பாக்கலாம். நான் நம்பர் சொல்றேன், பிளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு டாக்டர் வந்து பாருங்க. 9500946631 9500946632. டாக்டர் ஜெயரூபா, மகளிர் சிறப்பு மருத்துவர், ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை. சோ நீங்க கால் பண்ணிட்டு வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் ஃப்ரீ தான் டாக்டர். அடுத்ததான் நம்மளுடைய ஷோல வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களே அடுத்ததான் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில வரப்போறது ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. விபிஎம் மகளிர் கல்வி குழுமம், சென்னை மெட்ரோபாலிட்டன் கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டி லிமிடெட் வழங்கும் தொகுப்பு. முதல் பரிசு 1,00,000 ரூபாய். பங்கு பெற்ற அனைவருக்கும் பரிசு தொகை. வெற்றிகரமான சீசன் 2 நிறைவு விழாவை அடுத்து பொதிகை சீசன் 3 நோக்கி உங்களின் ஆதரவோடு வேகமாக பயணித்துக் கொண்டு இருக்கிறது. வாக்களித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் நன்றி. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. வெல்கம் பேக். இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய மகளிர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா அவர்கள் தைராய்டு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒவ்வொரு வாரமும் உங்களை வந்து நேரில் பார்க்க முடியாத நேயர்களுக்காக கேம்ப்ஸ் போறீங்க. இந்த வாரம் எங்கெல்லாம் இருக்கு கேம்ப்? ஸோ இந்த வாரம் வந்து இந்த வாரம் சனிக்கிழமை வந்து பெங்களூர்ல நீங்க என்ன பார்க்கலாம். ஸோ பெங்களூர் ஏரியாவில் இருக்கிறவங்க, ஹொசூர் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இந்த வாரம் சனிக்கிழமை நீங்க என்ன அங்கே வந்து பார்க்கலாம். ஸோ
அது மட்டும் இல்லாம நம்ம டாக்டர் கௌதமன் அவர்கள் வந்து இந்த வாரம் சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து பாண்டிச்சேரியில இருப்பாங்க. ஸோ நீங்க பாண்டிச்சேரி விழுப்புரம் அந்த ஏரியால இருக்கிறவங்க நீங்க டாக்டர் கௌதமனை இந்த வாரம் சனி ஞாயிறு இரண்டு கிழமைகளையுமே நீங்க பார்க்கலாம். திருச்சி அந்த அதை சுத்தி இருக்கக்கூடிய நேயர்கள் வந்து இந்த வாரம் டாக்டர் ஜெயகாந்தன் அண்ட் டாக்டர் அருள் வந்து இந்த வாரம் திருச்சிக்கு வராங்க சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல. ஸோ அந்த ஏரியால இருக்கிறவங்க நீங்க அவங்கள வந்து பார்க்கலாம். ஸோ பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய சமயங்களை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நோயை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க, ஆனால் அதை வந்து சரி பண்ண நீங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் முதல்ல டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி அதை தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா டாக்டர், நம்மளுடைய கல்லீரல் வந்து ஒரு சிறந்த ஃபேக்டரி அப்படின்னு சொல்லலாம். தேவையானதை வச்சுக்கிட்டு தேவையானதை வந்து செல்களுக்கு கொடுத்துட்டு அந்த தேவையில்லாததை வெளியேற்றிடும். நீங்க அடிக்கடி நம்ம பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒரு டீடாக்சிபிகேஷன் கொடுக்கணும், அது வந்து கல்லீரலுடைய செயல்திறனை அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த டீடாக்சிபிகேஷன் எதற்காக டாக்டர்? டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்றதுன்னா என்ன மாதிரியான டாக்ஸின்ஸ்? இதுக்கான மெத்தட்ஸ் வந்து என்னன்னா, ஒரு கல்லீரலோட செயல்திறனை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம உங்களோட செரிமான சக்தியை வந்து நார்மலுக்கு கொண்டு வர்றதுக்கு உங்க உடம்புல இயல்பா நடந்துட்டு இருக்க விஷயங்கள் எதனால திடீர்னு தடைப்படுது? நம்ம முன்ன காலங்கள் எல்லாம் வந்து என்னன்னா, ஒரு நாலு மாசத்துக்கோ ஆறு மாசத்துக்கோ ஒரு தடவை எல்லாருமே பேதிக்கு மருந்து எடுத்துப்போம். சின்ன குழந்தைகளை கூட வரிசையில நிக்க வச்சு சனிக்கிழமையான காலையில வந்து விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க. இன்னைக்கும் கூட நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஆனா இப்ப யாருமே நம்ம அந்த மாதிரி பண்றதில்ல. இந்த டீடாக்சிபிகேஷன்லயே நிறைய மெத்தட் இருக்கு. ஸோ 21 days வந்து நம்ம டீடாக்சிபிகேஷன் பண்றது, ஒரு நாள் முதல்ல நம்ம வயிறை மட்டும் கிளீன் பண்றது, இந்த டீடாக்சிபிகேஷன் மெத்தட் இருக்கு. ஸோ இது இல்லாம டெய்லி எடுத்துக்கக்கூடிய டீடாக்சிபிகேஷனும் இருக்கு. ஒவ்வொருத்தரோட நோயோட தன் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்றதுதான் இந்த டீடாக்சிபிகேஷன். இதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நிச்சயமா டாக்டர், ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கும் போது நிறைய பேருக்கு அது புரியாது, டீடாக்சிபிகேஷன் என்ன, எதுக்காக பண்றோம் அப்படிங்கறது ரொம்ப கிளியரா. அது இன்னும் நம்ம டீடைல்டா நம்ம அவங்களுக்கு ஒரு ஒருத்தரோட பிரச்சனைகளுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் அந்த டீடாக்சிபிகேஷன். டாக்டர், ஒவ்வொரு வாரமும் ஒரு மூலிகை பத்தி சொல்றீங்க, நம்ம ஈஸியா யூஸ் பண்ற மாதிரியான விஷயங்களும் சேர்த்து சொல்லி தரீங்க. இந்த வாரம் எந்த மூலிகை? இந்த வாரம் வந்து திப்பிலி அப்படிங்கிற ஒரு மூலிகை. இன்னும் சொல்ல போனா இது நிறைய பேர் வீட்டுல முன்னாடி இருந்ததுதான், நிறைய பேர் வீட்டுல சமையல்ல யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஆனா இன்னைக்கு இந்த திப்பிலி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணாதனாலதான் ஒரு கலர் கலரான காஃப் சிரப் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த திப்பிலி வந்து நம்மளுடைய இருமலை மட்டும் குணமாக்காம, இந்த திப்பிலி வந்து நம்மளுடைய இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அந்த ஆஸ்மா வீசிங் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஆஸ்மா வீசிங் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணக்கூடியது. நீங்க வெறுமனே நீங்க உங்களோட காஃபுக்காகவும் வீசிங்காகவும் எடுத்துக்கக்கூடிய இந்த திப்பிலி வந்து உங்களுடைய கல்லீரலையும் வந்து பாதுகாக்கும், உங்களுடைய இதயத்தையுமே வந்து பாதுகாக்கும். ஸோ இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகமான அளவு உதிரப்போக்கு வெள்ளைப்படுறது அதுக்கும் கூட வந்து, இன்னும் சொல்ல போனா ரத்த சோகை அதுக்கும் வந்து இந்த திப்பிலி வந்து ஒரு நல்ல அருமருந்து. நம்மளுடைய இதுல எல்லாமே சொல்லுவாங்க திரி கடுகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சுக்கு மிளகு திப்பிலி இது மூணு தான் வந்து முக்கியமான ஒரு திரி கடுகம் சொல்லிட்டு. இது நம்ம வீட்டுல எல்லாருக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு காலத்துல இந்த திப்பிலியை தான் நம்ம ரசமா வச்சு சாப்பிடுவோம். ஸோ அப்ப வந்து வீசிங் சம்பந்தமான பிரச்சனைகள், சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைகள், அதெல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து இல்லாம இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து இதை வந்து நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆயிடுச்சு. இந்த திப்பிலியை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வந்து திப்பிலியை வந்து நீங்கள் வந்து ஒரு 100 gram திப்பிலியை எடுத்துட்டு கொஞ்சம் கரிசாலை சாறு வந்து ஒரு டம்ளர் வரைக்கும் எடுத்துட்டு, ஸோ அதில் வந்து இந்த திப்பிலியை நல்லா வேக வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ண பிறகு அதை லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி அது கூட வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு அது கூட வந்து கொஞ்சம் வந்து அரிசி பொரியை வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு 1 gram 2 gram அளவு நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டீங்க, தேனோட சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள், முக்கியமாக ட்ரை காஃப், இந்த காலகட்டத்தில் அலர்ஜிக் ரிலேட்டட் ட்ரை காஃப் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் காஃப் சிரப் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ இந்த திப்பிலியை நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கரிசாலையும் இது கூட சேர்ந்து இருக்கிறதுனால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ரத்த சோகைக்கும், ரத்த சோகையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த தும்மல் அதே மாதிரி வந்து ஆஸ்மா சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இந்த திப்பிலியும் நான் சொன்ன இந்த கரிசாலையும் சேர்த்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த திப்பிலி வந்து நீங்கள் நிறைய பேருக்கு இந்த ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ரால் மட்டும் வந்து போய் அடைக்காது, சில பேருக்கு ரத்த அந்த பிளேட்லெட்ஸ் வந்து தானாகவே உறையக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ அவங்க வந்து என்னென்னா இந்த குளோபிடெக்ரல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேப்லெட் எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த திப்பிலி அதில் இருக்கக்கூடிய அந்த அல்கலாய்ட்ஸ் வந்து ஸோ அந்த ரத்தம் வந்து தானாகவே ரத்த குழாயில் உறையக்கூடிய தன்மையை வந்து கம்மி பண்ணும். ஸோ இந்த திப்பிலியை நல்லா பொடி பண்ணிட்டு இதை வந்து நம்ம 3 விரல் கொல்லக்கூடிய அளவு
அதாவது நம்மளுடைய இப்போ அந்த பொடியில் கையை விட்டு எடுத்தோன்னா ஒரு மூணு விரல் வந்து வர அளவுக்கு வந்து எடுத்துட்டு அதை தேனோட சேர்த்து டெய்லி சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து ரத்த குழாய்க்குள்ளே வந்து ரத்தம் தானாகவே உறையக்கூடிய அந்த தன்மையை வந்து இது வந்து கம்மி பண்ணும். ஸோ இந்த திப்பிலி வந்து உங்களுடைய இதயத்தையும் பாதுகாக்கும். இன்னும் தொடர்ந்து வந்து திப்பிலியை வந்து கற்பமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தேரையை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஏன்னா கற்பம் அப்படின்னா வந்து உடம்பை வந்து நரை திரை பிணி மூப்பு இல்லாத மாதிரி நம்ம வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம், அன்றாடம் எடுத்துக்கக்கூடிய விஷயம். தொடர்ந்து வந்து இந்த திப்பிலியை வந்து பொடி பண்ணி தேனோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா தேமல் வந்து குணமாகும், முழுசாவே குணமாகும் அப்படிங்கிறது வந்து தேரையர் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் ரீசெண்டாக வந்து ரிசர்ச் பண்ணி வந்து இந்த திப்பிலி வந்து நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் அழிக்குது, பூஞ்சை காளான்களையும் அழிக்குது, அதே மாதிரி வந்து இந்த ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவையுமே முழுசாக கொள்ளுது அப்படிங்கிறத வந்து ரீசெண்டாக ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து தேமல் ஏற்படுறதுக்கு வந்து இந்த திப்பிலியை வந்து பொடி பண்ணி தேனோடு சேர்த்து தொடர்ந்து எடுத்துக்கலாம். இந்த திப்பிலியை எடுத்துக்கக்கூடிய அளவு இந்த நீங்கள் மூணு விரலை நீங்க அந்த பொடியில விட்டீங்க அப்படின்னா அந்த மூணு விரல் கொள்ளக்கூடிய அளவு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஆஸ்மாவையும் சரி பண்ணும். தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகளும் இதயத்துல வந்து அதாவது ரத்த குழாய்கள்ல ரத்தம் உறையக்கூடிய தன்மையும் வந்து தடுக்கும். இந்த காலகட்டத்தில் எல்லாருமே திப்பிலியை ரசமாக வச்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா திப்பிலியை பொடி பண்ணி தேனோட சேர்த்து சாப்பிடுங்க. உங்களுடைய ஆஸ்துமா அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் காஃப் சிரப் தேவையில்லாமல் நீங்கள் வந்து இதே வச்சே நீங்கள் உங்களுடைய இருமலை சரி பண்ணிக்கலாம். நிச்சயமாக காஃப் சிரப் ஒரு 5 ml 10 ml குடிக்கிறதுக்கு நல்ல திப்பிலி ரசம் வச்சு சூடாக ஒரு டம்ளர் குடிச்சிடலாம், ஈஸியாக போயிடும். நல்ல ஒரு நல்ல உணவு உடலுக்கு சேர்ந்த மாதிரியும் இருக்கும். அதனால ஏற்படக்கூடிய கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஒரு மருந்து குடிக்கும் போது கெமிக்கல்ஸ் அன்வான்டாக சேர்றதையும் தடுக்கலாம் இல்லையா? அடுத்தது அபிராமி அப்படிங்கிற நேர் கோவையில இருந்து லைன்ல இருக்காங்க, நம்ம பேசலாம். அபிராமி மேம் வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. அபிராமி மேம் வணக்கம் மேம், டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேட்கலாம். ஓகே மேம், தேங்க் யூ மேம். நான் அபிராமி பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. சொல்லுங்க அபிராமி. ஏஜ் 25 ஆச்சு. சரிமா, சரிங்க. ஆமா, கொஞ்சம் நாளாவே கைகால் எல்லாம் வீங்கி வலியா இருக்குன்னு சொல்லி நாங்க போய் ட்ரீட்மெண்ட் பாத்தோங்க. அப்ப வந்து நாங்களாவே டவுட் பண்ணி தைராய்டு செக் பண்ணலான்னு பண்ணோம். அதுல வந்து TSH வந்து 76.65 இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இது வந்து அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வந்து அட்மிட் ஆகிற ரேஞ்ச் எல்லாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னதுக்கு அவங்க டேப்லெட் மட்டும் கொடுத்தாங்க, அல்ட்ராக்சின் கொடுத்துருக்காங்க, 100 mg அந்த டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னுமே வந்து எனக்கு இன்னும் அந்த பெயின் எல்லாம் அப்படியே தான் இருக்குங்க. அப்புறம் பாத்ரூம் போறது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, போக தலைவலி இருக்கு, முதுகெல்லாம் ரொம்ப வலியாகுது. அதான் நான் உங்களுக்கு 2 வாரமா ட்ரை பண்ணா லைன் கிடைக்கல, எங்கேயோ கிடைச்சிருக்கீங்க. TSH-ஓட அளவு இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா. 76 சொல்லிருக்கேன், 76.65. ஓகே மா, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. 100 mg தான் டாக்டர் கொடுத்திருக்காங்க. இல்லனால இல்லம்மா, நீங்க உங்க ரிப்போர்ட்ஸ் எனக்கு ஒரு தடவை நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. பட் சில பேருக்கு வந்து அதாவது தைராய்டு வந்து சுத்தமாவே வந்து செயல்படாம இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களோ, இல்ல தைராய்டில் வேறு பிரச்சனைகள் இருக்கும் பொழுதோ, இல்லை நம்மளுடைய தைராய்டை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய அந்த ஹைப்போதைராய்டு அதாவது என்னென்னா ஹைப்போதலாமஸ்ன்னு சொல்லுவோம், ஹைப்போதலாமஸ் பிட்யூட்ரி, இந்த இடங்களில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்னும் தெளிவாக உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எனக்கு ஒரு தடவை அனுப்புங்க, அதுக்கப்புறமா நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா சில நிறைய பேர் வந்து அந்த T3 T4 மாற்றி சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய TSH அந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எதனால் அது உண்டாயிருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அதை நம்ம வந்து கரெக்டாக வந்து வெளியே வந்துட முடியும். பட் தைராய்டு இந்த அளவுக்கு பிரச்சனை என்னன்னா கண்டிப்பாக உங்கள் கைகாலில் வலி இருக்குமா, ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸ் எனக்கு ஒரு தடவை வாட்ஸ்அப் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நிச்சயமா நல்லிங்க மேடம். ஸ்க்ரால்ல வந்து நம்பர்ஸ் போயிட்டே இருக்கு, இருந்தாலும் உங்களுக்காக ஒரு முறை சொல்றேன், 9500946631 இல்லனா 9500946632 இந்த ரெண்டு நம்பர்ஸ்ல நீங்க கால் பண்ணி பேசலாம். இந்த நம்பர்ஸ்க்கே உங்க பேரை போட்டு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. முடிஞ்சா கோவைக்கு பக்கத்துல நம்ம டாக்டர்ஸ் கேம்ப் எப்ப வருவாங்க அப்படிங்கறத கேட்டு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நேர்ல ஒரு முறை போய் பாருங்கம்மா, சரிங்களா? அடுத்தது இன்னொரு காலர் இருக்காங்க, டாக்டர் பேசலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யாருங்க இந்த பேசுறீங்க? வணக்கம்மா, தொடர்புல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ டாக்டர். வணக்கம் சௌந்தர்யா, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு மேம், என்னோட ஏஜ் வந்து 22. ஓகே. அப்புறம் வந்துட்டு ப்ளீடிங் வந்து எக்ஸஸா இருக்கு, 20 டேஸ் அந்த மாதிரி வருது. சரி. இர்ரெகுலர் பீரியட்ஸ் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வருது. ஓகே ஓகே சௌந்தர்யா, எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை?
எனக்கு 2 இயர்ஸ் இருக்கு மேம். 2 இயர்ஸ் இருக்கு. ஃபேமிலி வைஸ் யாருக்காவது இருக்கா? ஆஹா இல்ல. யாருக்கும் இல்ல. சோ உடம்பு weight அதிகமாயிட்டே இருக்கா? ஆமா டாக்டர். ஓகே. உங்களுடைய டைஜஷன் நார்மலா இருக்கா? ஆ டைஜஷன் தான் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே. ஹேர் ஃபால் நிறைய இருக்கா? ஆமா மேம். ஹேர் ஃபால் நிறைய இருக்கு. அதே மாதிரி இல நிறைய நிறைய இருக்கு. ஓகே. சோ நீங்க நிறைய திங்க் பண்றீங்களா? ஒரே சமயத்துல நிறைய விஷயங்களை தொடர்ந்து திங்க் பண்ணிட்டே இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து பயாலஜிக்கல் ஏஜ் கொஞ்சம் அதிகமாகற மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து தொடர்ந்து நம்ம வந்து நெகட்டிவான விஷயங்களோ இல்லை உங்களோட கட்டுப்பாட்டில் இல்லாத சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து யோசிக்கும் போது இந்த பயாலஜிக்கல் ஏஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தோட வந்து இன்னும் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு கூட இருக்கும். அந்த விஷயங்களையும் கொஞ்சம் சரி பண்ணோன்னா உங்களால் வந்து இதுலேருந்து திருப்பி நார்மலுக்கு வர முடியும். பட் உங்களுக்கு வந்து இந்த தைராய்டுக்கு வந்து மெடிசன்ஸ் கூட சில யோக பயிற்சிகளும் சேர்ந்து பண்ண வேண்டியது இருக்கும். அது கூட சில தியான பயிற்சிகளும் சேர்ந்து பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி 22 வயசுல இந்த மாதிரியான இளநரை வர்றது, நிறைய ஹேர் ஃபால் இருக்கிறது, பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கிறது, இதெல்லாமே நார்மலுக்கு வரும். இன்னும் சில பர்சனலான விஷயங்களும் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணோம் அப்படின்னா உங்களால் வந்து நார்மலாக திருப்பி வர முடியும். இன்னும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, தியான பயிற்சிகள் சொல்கிறீங்க, அதே மாதிரி வந்து யோக பயிற்சிகளும் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதை வந்து நம்ம கூட சேர்ந்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்லே வந்து யோகா சம்மந்தமான கோர்சஸும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதாவது பிஜி டிப்ளமோ இன் யோகா, அதாவது டிப்ளமோ இன் யோகா, யோகா ஃபார் சைல்டு அண்ட் டிசபிலிட்டிஸ், ஸோ பிளான் நியூட்ரிஷியன். ஸோ இந்த மாதிரி யோகா அண்ட் பிளான் நியூட்ரிஷன் ஹெர்ப்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் எங்கள் கூடயே ஒரு மாதம் வந்து தங்கி நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அந்த கிளாஸஸில் வந்து நீங்கள் மார்னிங் 6:00 ஈவினிங் 6 வரைக்கும் நீங்கள் இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு யோகா பயிற்சிகளும் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து தியான பயிற்சிகளும் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன விதமான உணவு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத எதனால நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன் இந்த பிரச்சனைனால தான் அது வந்திருக்கு அப்படின்னா இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கிறதும் நிறைய பேருக்கு வந்து கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் எங்க கூட இருந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இதற்கான நம்ம கோர்சஸும் கண்டக்ட் பண்ணுறோம். ஒரு 1 இயர் கோர்சஸ், ஆனால் 1 மந்த் வந்து நீங்கள் ரெசிடென்சியெலாம் தங்கி நீங்கள் அதை கற்றுக்கலாம். அது கூட வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டி கூட டைப் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது சௌந்தர்யா உங்களை பொறுத்த வரைக்கும் பயாலஜிக்கல் ஏஜ் கொஞ்சம் அதிகமாகற மாதிரி இருக்குது. அதற்கான சில தாட் ப்ராசஸும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம சரி பண்ணினோம் அப்படின்னாலே உங்களால் வந்து திருப்பி நார்மலுக்கு வர முடியும். நிச்சயமா டாக்டர். காஞ்சிபுரத்துலேருந்து பகவதி அப்படிங்கிற காலர் இருக்காங்க. அவங்க தான் லாஸ்ட் காலர். என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தலாம். வணக்கம் மேம், உங்களுடைய கேள்வியை ரொம்ப சுருக்கமாக கேளுங்க, நீங்க தான் லாஸ்ட் காலர். வணக்கம் மேம், தொடர்பு இருக்கீங்க, பேசலாம். மேடம் எனக்கு வந்து 29 இயர்ஸ் ஆகுது. அந்த வாய் சுத்தி பார்த்தீங்கன்னா வெள்ளை இருக்கு மேடம். இப்போ ஒரு 1 வீக்கா. அதாவது வாய் சுத்தியா இல்ல அதாவது உதட்டோட கார்னர்ல, ரெண்டு கார்னர்லயும் இருக்கா? வெள்ளையாகிறது இல்லனா சில பேருக்கு கருப்பாகிறது இருக்கும். ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ சில பேருக்கு வந்து நீங்கள் அதாவது இது கூட உங்களுக்கு பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி, பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறது இதெல்லாம் இருக்கா? இல்லை மேடம், பீரியட்ஸ்லாம் கரெக்டாக தான் மேடம் இருக்கு. இப்போ 1 வீக்காக தான் மேடம் இந்த திடீர்ந்து வெள்ளை வெளியாக இருக்கு மேடம் இந்த கெட்டபசிட்டி. ஓகே. ஸோ உங்களோட டைஜஷனும் நார்மலாக இருக்கா? டைஜஷனும் நார்மலாக இருக்கு. ஓகே. ஸோ திடீர்னு ஏதாவது நீங்கள் வந்து பேஸ்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? தெளிவான சில தகவல்களும் தேவைப்படுதுமா? நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு ஒரு தடவை கால் பண்ணுங்க. ஏன்னா சடனா இப்பதான் வந்திருக்கு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற பொருட்கள் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும். சில பேருக்கு பெரும்பாலும் உண்டாருது இந்த பேஸ்ல வரக்கூடிய பிரச்சனை தான் இருக்கும். அதை பார்த்து அவங்களுக்கு சரி பண்ணலாம். நம்பர் இருக்கு உங்களுக்காக. ஒரு முறை நம்பர் சொல்றேன், 9500946631 9500946632. இந்த நம்பர்ஸ்ல நீங்க कांटेक्ट பண்ணி பேசலாமா? இன்னைக்கும் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க டாக்டர். நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி. நன்றி நேர்களே.